ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பிஎஸ்டி அப்கிரேட் ப்ராஜெக்டில் 124வது கொஷின் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். சாய்வான நிலத்துக்கு பொருத்தமான பயிர் செய்கை முறை யாதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. இந்த முறையை பற்றி நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, இது பழைய சிலபஸ் ஒரு கேள்வி தான். ஓகே, அதாவது சால்ட் முறை, இதாக இருக்குது பாருங்கள், ரெண்டாவது ஆன்சர் இதுதான் சரி. ஓகேயா, சாய்வான நிலத்திற்கு பயன்படுத்தப்படுற பயிர் செய்கை முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா சால்ட் முறையிலான பயிர் செய்கை முறை. சரி, இந்த சால்ட் முறை அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்தால் சால்ட்னா என்னென்னா உப்புன்னு நினச்சிடாதீங்க. சால்ட்ன்றதுக்கு மீன் என்ன கேட்டிங்கன்னா ஸ்லோப்பிங் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் டெக்னாலஜி. ஓகே, அதை தான் நாங்கள் சுருக்கி என்ன சொல்கிறோம், டெக்னாலஜி. அதுதான் SALT சால்ட் முறைன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சால்ட் முறைன்றது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா எதுக்கு சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா ஒரு சாய்வான நிலங்களில் சமையற கோட்டு அடிப்படையில், ஞாபகம் வச்சுக்கோ, சமையற கோட்டு அடிப்படையில், திருப்பியும் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோ, சாய்வான நிலங்களில் சமையற கோட்டு அடிப்படையில் பல்லாண்டு அவரை இன தாவரங்கள், எப்படி பல்லாண்டு அவரை இன தாவரங்களை, ஓகே, பல்லாண்டு அவரை இன தாவரங்களை நாட்டுவதற்கு பயன்படுத்துகிற முறை. ஓகேயா, பல்லாண்டு அவரை இன தாவரத்துக்கு உதாரணம் ஒன்று சொல்லுங்க, படிச்சிருப்பீங்க, என்ன தாவரம், கிளீரிசீடியா கேள்விப்பட்டிருக்கீங்களா, கிளீரிசீடியா இந்த தாவரம் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா கிளீரிசீடியா. ஓகே, கிளீரிசீடியா எஸ்பிபின்னு போடுங்களேன். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சு வச்சுக்கோங்க, கிளீரிசீடியா. ஸோ இந்த கிளீரிசீடியான்ற தாவரம் பார்த்தீங்களா இருந்தால், திருப்பி சொல்கிற நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த கிளீரிசீடியான்ற தாவரம் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா ஒரு பல்லாண்டு அவரையின தாவரம். ஓகேயா, ஸோ இந்த தாவரங்களில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா நைதரசனை பதித்தல் என்பது பார்த்தீங்களா இருந்தால் அதிகமாக காணப்படுற ஒரு தாவரம். கிளீரிசீடியா தாவரம் பார்த்தீங்கன்னா நைதரசனை நல்லா பதிக்கும் மண்ணில். ஓகேயா, ஸோ திருப்பி சொல்கிறேன், கேட்ட கேள்வியில் சாய்வான நிலத்திற்கு பொருத்தமான பயிற்சிகை முறையாது, இப்போ நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் சால்ட் முறை. சால்ட் முறைன்னு என்னது, ஸ்லோப்பிங் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் டெக்னாலஜி. ஓகே சரிதானே, அதுதான் சால்ட் முறை, SALT முறைன்னு சொல்லி சொல்கிறாங்க. சால்ட் முறைன்ற உண்மையான தமிழ் பேர் தெரியுமா, இருவரிசை உயிர்ப்பு வேலி முறைன்னு சொல்லுவாங்க தமிழ் பேர். சால்ட் முறையோட தமிழ் பேர் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் உங்களோட சிலபஸில் இல்லை, இது பழைய சிலபஸ். ஓகே, என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இருவரிசை உயிர்ப்பு வேலி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருவரிசை உயிர்ப்பு வேலி முறைன்னு சொல்லி சொல்லுவாங்க, இதுதான் சால்ட் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சால்ட் முறைன்றது இருவரிசை உயிர்ப்பு வேலி முறைன்னு சொல்லி சொல்லுவாங்க சால்ட் முறை, சரிதானே. அப்போ சாய்வா நிலத்துக்கு பொருத்தமான பயிற்சிகை முறைன்னு கேட்டிங்களா இருந்தால் சால்ட் முறை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேயா சரிதானே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேள்வியில் நாங்கள் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.